சவால்கள், தயக்கங்கள், சந்தேகங்கள். திங்கட்கிழமை இரவு 10:30 சிகரம் தொடு. சிகரம் தொடு. இந்தியர்கள் குறிப்பாக இளைய சமூகத்தினர் தொழில் முனைவர்களாகவும் வர்த்தக ரீதியில் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அடுத்த கட்ட நகர்தலாக இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சி இனி ஒவ்வொரு திங்கட்கிழமை 2:30 மலர்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு தொழில் முனைவர், பயிற்சியாளர், மருத்துவர் மற்றும் நமக்கு நன்கு அறிந்த பேச்சாளருமான டாக்டர் சஞ்சய் நம்மோடு இருக்கின்றார். வியாபாரத்துறையில் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் மற்றும் பல நுணுக்கங்களை நம்மோடு சுமார் அரை மணி நேரத்திற்கு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வெற்றி. வணக்கம் சத்யா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா வளமா சிறப்பா இருக்கு. சரி டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில, அதாவது இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில நீங்க தான் முதலாவதாக தொடக்க நிகழ்ச்சியில வந்து எங்களோடு பேச போறீங்க. இன்னும் நிறைய பேச போறோம் அரை மணி நேரத்திற்கு. இந்த மண்ணில் நம்முடைய சமுதாயம் கால் எடுத்து வைத்தோம். வணிக சமூகமாக வெற்றி மேல் வெற்றி பெற்றோம். இது நம்முடைய வரலாறு. இந்த வரலாறு வந்து யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது இல்லையா? சரி, இந்த வர்த்தக துறையில் நாம் கண்டிருக்கும் சாதனைகளை இன்றைய தலைமுறையினர் வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்களா இல்லையா? இன்னைக்கு வந்து ஆண்டவன் நம்மளுக்கு தேவையான அறிவு, ஆற்றல், திறமை எல்லாத்தையும் எல்லா மனிதர்களும் பதிச்சுட்டாங்க. ஓகே, அது நம்ம சமுதாயத்தையும் பதிச்சு தான் இருக்கு. இது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, அதை நாம் உணர்ந்தோமானால் நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி ஒரு விஷயம் வந்து ரொம்ப மிக அருகில் சீக்கிரமாக நம்ம கிட்டும். அது முதல் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நம்ம சமுதாயமும் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதை மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட முன்னெழுந்த தலைமுறையை விட இன்னும் சிறந்து வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உறுதியா சொல்வேன். எதனால வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் டாக்டர்? சில நேரங்கள்ல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, படித்தே ஆகணும், நீ படிச்சாதான் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு. சில நேரங்கள் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நல்ல விளையாடுப்பா, நல்ல விளையாட்டாளராக நீ ஆகணும் அப்படின்னு. ஆனால் இதே தருணத்தில் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும், ஏன் வியாபாரத்தில் குறிப்பாக நமது சமுதாயம் ஈடுபட வேண்டும்? நான் கேக்குற கேள்வி, ஏன் வியாபாரத்தை ஈடுபடக்கூடாது? ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும். ஏன் நல்லா படிக்கணும்? அப்போதான் நல்ல இடத்துல யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கும். எல்லாம் இடம் கிடைச்சி அதுக்கப்புறம் நல்ல பட்டம் பெறும். அந்த பட்டத்தை எடுத்து கொண்டு போய் யார்ட்டையாவது அடமானம் வச்சு நான் வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையா நம்ம அதை தான் வந்து போதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட உண்மையான ஆற்றலில் நீங்கள் யார் என்று உங்களால் கடைசி வரைக்கும் அறியாமலே போயிடும். இன்னைக்கு வர்த்தகம் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயத்தில் இருக்குது. ஒன்று உங்களுக்கும், ஒன்று மற்றவர்களுக்கும். ஒன்று உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கொள்ள உண்மையான ஆற்றல் என்ன, உங்கள் உண்மையான இலக்கு என்ன, நீங்க ஏன் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வர்த்தகம் தான் ஒரு சிறந்த வழி. ஒன்னு. இரண்டாவது, நீங்க நிறைய பேருக்கு அதாவது ஏதாவது வேல்யூவை கொண்டு போய் சேர்க்கணும், ஏதாவது பிரச்சனை தீர்க்கக்கூடிய ப்ராடக்ட் இல்ல சர்வீசஸ் அதை கொண்டு போய் சேர்க்கறது இன்னைக்கு வந்து வர்த்தகர் தான். சோ இன்னைக்கு வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு நாம இந்த இடத்துல இந்த மைக்ல கூட பேசியிருக்க முடியாது. இந்த மைக்கை தயாரிச்சதும், அதை விற்பனை பண்ணதும், அதை நம்ம கிட்ட வந்து சேர்த்ததும் வர்த்தகர் தான். இந்த ரேடியோவை கிரியேட் பண்ணதும் வர்த்தகர் தான். நம்ம உட்காந்து நாட்காலி கிரியேட் பண்ணதும் வர்த்தகர் தான். சோ வர்த்தகம் அப்படின்றது வந்து ப்ராஃபிட் அப்படின்றது அது ஒரு சேவகம் அப்படின்னு கூட என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து முதல்ல வர்த்தகம், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். சரி டாக்டர், இப்ப வர்த்தகம், வியாபாரம் அப்படின்னு சொன்னா பொதுவாக சொல்லுவாங்க, அப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வியாபாரத்தில் ஈடுபடணும், அப்பதான் நிறைய காசு சம்பாதிக்க முடியும், நிறைய லாபத்தை சம்பாதிக்க முடியும், அப்பதான் வெற்றி பெற்ற தொழில் முனைவர் அல்லது வெற்றி பெற்ற வியாபாரியாக ஆக முடியும் அப்படின்னு பொதுவான கருத்து. இதை பற்றி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன உண்மை அப்படின்னா வந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன வழிகள் ரைட்டா இருக்கோ அதை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேள்றேனா, இன்னைக்கு வந்து பகுதி நேரமாவே ஆரம்பித்து அதற்கப்புறமும் நம்ம முழு நேரமா போகலாம். இல்ல உங்களுக்கு தெரியும் இதுல எனக்கு முழு நேரமா போனா வெற்றி பெற முடியும், எனக்கு அதுக்கு வேண்டிய பேக்கப், அதுக்கு வேண்டிய பிளான், அதுக்கு எதிர்நோக்கு சிந்தனை எல்லாமே எல்லாம் கரெக்டா முன்னோக்கி சிந்தனை எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னும் நீங்க டைரக்டா போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆரம்பிச்சது வந்து பார்ட் டைமா செஞ்சிட்ட பிறகு அப்படிதான், அது மூலியமா தான் நான் வந்து ஃபுல் டைம் ஆகி இப்போ வந்து அந்த வியாபாரத்தை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கிறேன். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோக்ரஷன், அதாவது முதல் படிவம் இரண்டாவது படிவம் அப்படி நம்ம ஏறுறோமா இல்லையா, அப்படியும் போகலாம். சில பேர் ஓகே நான் வந்து தயார் ஆயிட்டேன், நான் நேராவும் போயிடலாம் அப்படின்னு, அதாவது அது அவங்க அவங்களோட தயார் நிலையை பொறுத்து இருக்கிறது. அதாவது வியாபாரம் அப்படின்னு சொன்னா முழு நேரமாக தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு இல்ல, பகுதி நேரமாக, அதாவது அந்த பார்ட் டைம் சொல்லுவாங்க இல்லையா, பகுதி நேரமாக கூட வியாபாரத்தில் ஈடுபடலாம். அது அவங்கவுங்க கையில தான் இருக்கு இல்லையா? சரி, அதுவும் இல்லாம எந்த மாதிரியான துறை, எந்த மாதிரியான வியாபாரத்துல ஈடுபடுறாங்கன்னு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கூற்று, இதுல கவனிக்க வேண்டியது. சரி டாக்டர், படித்த சமுதாயமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில பார்த்தா வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கான விழிப்புணர்வு இருந்தாலும் மற்ற இனத்தவர்களிடம் நம்ம ஒப்பிடும் செய்யும் பொழுது சற்று தயக்கம் காட்டுகின்றார்கள் நமது இளைஞர்கள், நம்முடைய இந்திய இளைஞர்கள் அப்படி சொல்லலாம். குறிப்பாக நம்ம வந்து ஆரம்ப பள்ளி அல்லது இடைநிலை பள்ளி மாணவர்களை கேட்டா, என்னப்பா அவனுடைய எதிர்கால ஆசை அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்,
ஃபயர் ஆகணும் இப்படி தான் சொல்வாங்க நான் வெற்றி பெற்ற ஒரு வியாபாரியாக ஆக வேண்டும் அல்லது நான் சிறந்த தொழில் முனைவராக ஆக ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கறது ரொம்ப குறைவாக இருக்கு அந்த வியாபார சிந்தனை சிறு வயதிலேயே விதைக்கப்பட்டால் தான் படித்து முடிந்த பிறகு அந்த ஈடுபாடு அந்த ஆர்வத்தோடு கால் பதிப்பாங்க வியாபார துறையில் இதனால இப்படி இப்படிப்பட்ட அந்த அந்த மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு விஷயங்க ஒன்னு அந்த இளம் வயதுல வந்து போதனை அந்த போதிக்கிறவங்களோட விழிப்புணர்வு குறிப்பா பெற்றோர்கள் வச்சுக்கலாம் கதையில எடுத்துக்க சொல்றேன் சின்ன வயசுல வந்து நிறைய தமிழ் படம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் நானு சோ அதுல வந்து குறிப்பா வந்து அண்ணன் வழி என்ற படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரே பாட்டுல வந்து ரொம்ப பணக்காரன் ஆயிருவாரு சோ நம்ம எங்க அம்மாட்ட கேட்கும் போதே அம்மா நானும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணுமா அப்படின்னு கேட்கும் போதே எங்க அம்மா அங்க வாயா நீங்க ரஜினிகாந்த் ஆகணும் டாக்டரு லாயரு என்ஜினியரு இல்லன்னா டீச்சரு அப்படின்னு சொன்னாங்க சோ அதை நானும் டாக்டர் எல்லாரும் வீட்லயும் அதே தானே 9 வயசுலயே இதெல்லாம் இலக்கா எடுத்துக்கிட்டு ஓகே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி விரும்பி படிச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் பண்ணி வந்து வேலையில உட்காரும் போது ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை நல்லா சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலை ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா அந்த அண்ணாமலையில இருந்து ரஜினிகாந்த் மாதிரி நான் வாழல அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்பதான் நான் திருப்பி போட்டு அந்த படத்தை பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு அந்த படத்துல ரஜினிகாந்த் டாக்டர் கிடையாது அந்த படத்துல ரஜினிகாந்த் தொழில் முனைவர் இன்னைக்கு வந்து போதனைகள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் ஏன்னா விழிப்புணர்வு அப்படின்ற விஷயம் இல்லை ஏன்னா பெற்றோர்கள் ஏன்னா அவங்களுக்கு தவறு சொல்லி இன்னும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் போதிக்கிறாங்க ஆமாவா இல்லையா அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் அப்ப விழிப்புணர்வு அப்படின்னு எடுக்கும் போது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கணும் அப்படின்னா என்ன வேலை செய்யறதுன்னு போதிக்காதீங்க இந்த வேலை அந்த வேலைன்னு போதிக்க வேண்டாம் என்னவா ஆகணும் என்று போதிங்க அதாவது என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு உருவாக்க போறீங்க உலகத்துல பிறருக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க என்ன பிரச்சனைகளை நீங்க தீர்க்க போறீங்க இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்க தீர்க்க போறீங்க என்ன வேல்யூ நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்டுமானால் அப்ப அதுக்கு வேண்டிய சிந்தனைகள் உருவாகும் இன்னைக்கு வர்த்தகர் அப்படின்றா ஒரு ப்ராடக்ட் இல்ல சேவை மக்களிடம் போய் சேர்ப்பது அது இந்த பொருளும் அந்த சேவையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருளாக சேவையாகவும் இருக்கணும் ஏதாவது ஒரு வேல்யூ அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சுலபமாக்கக்கூடிய பொருள் சேவையை தான் அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் வர்த்தகர் அது கூட வணிகர் அதன் மூலியமாக வந்து வர ப்ராஃபிட் தான் வந்து ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா என்னென்ன வேல்யூ நீ கொடுக்கலாம் அந்த உலகத்துக்கு அப்படின்றதான் நீங்க யோசிக்கணும் எக்ஸாக்ட்லி வேலைன்ற ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு பாக்ஸில் உட்கார வைக்காம அவங்கள வந்து வேற மாதிரியான போதனை அப்போ வர்த்தகம் தான் அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் வர்த்தகர் ஆவாங்க இன்னோவேட்டர் தான் அவனும் நினைச்சா அவன் இன்னோவேட்டர் ஆகும் வேலையை பற்றி சொல்லியிருந்தீங்க அதனால இந்த கேள்வி டாக்டர் அதாவது சென்ற வாரம் நாளிதழில் வந்து ஒரு செய்தி வெளிவந்தது அதாவது இந்த கிராஜுவேட்ஸ் இந்த பட்டதாரிகள் வந்து நிறைய பேருக்கு பிடித்த வேலை அல்லது ஏற்ற வேலை கிடைக்காததுனால தொழில் முனைவராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இருந்த போதிலும் சில பட்டதாரிகள் சொல்றாங்க எனக்கு வேலை கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்லை வேலை செய்யாம இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் வந்து வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு வியாபாரமா ஐயோ வேண்டாம் அது ரொம்ப ரிஸ்க் அதுல வந்து நிறைய சவால்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஓடிடுறாங்க வேண்டாம்ப்பா வியாபாரம் இல்ல வேலை இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை வேலை இல்லாத பட்டதாரியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனா எனக்கு வியாபாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இந்த பதற்ற நிலைக்கு என்ன காரணம் எதனால இந்த தயக்கம் அறியாண்மை மெஜாரிட்டியில இருக்காங்க அது சில பேர் இருக்காங்க சில பேர் இப்படி யோசிக்க நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்க ஏன்னா இவங்க இவங்களோட பயம் சின்ன வயசுல இருந்து போதிச்சது என்னது ஸ்கூலுக்கு போகணும் நல்லா படிக்கணும் ஒரு பட்டம் வாங்கணும் அந்த பட்டம் கையில பட்டம் இருந்தால் வேலை கிடைச்சிடும் உங்க எதிர்காலம் சிறப்பாயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த போதிச்சிருக்காங்களா அப்ப சின்ன வயசுல இருந்து அதே நம்பி 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 வளர்ந்து திடீர்னு இல்ல இது வேற மாதிரி அப்படின்னு சொன்னா பயம் தானே எல்லாருக்கும் சோ அந்த பயத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனா இன்னைக்கு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிற நேரம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு பிசினஸ் செய்யறது அதாவது வணிகம் செய்யறதுல ஒரு ரிஸ்க் இருக்கோ அவளுக்கு அவ்வளவு நீங்க வணிகம் செய்யல அதாவது வர்த்தகம் செய்யல பிசினஸ் செய்யலன்னா அதுக்கு அவளுக்கு அவ்வளவு சேம் ரிஸ்க் தான் நான் சொல்லுவேன் வேலையை தேடி போய் அந்த வேலையை கிடைத்தாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க்னு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு ஏன் வர்த்தகம் செய்ய மாட்டாங்கன்னா மூணு காரணங்கள்னால நம்பர் ஒன் என்ன வர்த்தகம் செஞ்சா என்னோட கனவுகளை அடைய வைக்கிற வர்த்தகம் நான் செய்யணும் அந்த மாதிரி வருமானம் இருக்கணும் அப்ப என்ன வர்த்தகம் செய்யணும்னு தெரியல இரண்டாவது அந்த வர்த்தகத்தை நான் செய்யணும்னு நினைச்சா நிறைய முதலீடு தேவைப்படுது பெரிய பெரிய கேபிட்டல் தேவைப்படுது அது பிரச்சனை சரி அதையும் தாண்டி வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த எப்படி நடத்துறது எனக்கு நாலேஜ் இல்ல வழிகாட்டுறது இல்ல எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல அப்ப இந்த மூணு பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்கு அதனாலதான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஓகே சோ இப்ப இதே விஷயத்தை நான் சொல்றேன் வேலையிலயும் இது மூணையும் நீங்க கடந்து தான் வந்திருக்கீங்க அப்ப முதல்ல நீங்க டிசைட் பண்ணீங்க தெரியுங்களா எந்த துறையில தேர்ந்தெடுத்து படிச்சா எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் இப்ப வந்து ரெண்டாவது அது தடங்கல நீங்க ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க ஆனா அந்த துறையை போறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஆகணும் நீங்க யோசிச்சிருப்பீங்க கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேபிட்டல் யோசிச்சிருப்பீங்க அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல கடனாவது வாங்கி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க படிக்கிறாங்க சோ ஒரு 4 வருஷம் செலவு பண்றாங்க ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க வச்சுங்களேன் ஒரு 4 வருஷம் லட்சம் 50,000 வெள்ளி
செலவு பண்றாங்க வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கூட குறைவா கூட இருக்கு, 50,000 செலவு பண்றாங்க வச்சுங்க. இந்த 50,000 செலவு பண்ணி இந்த பட்டம் கிடைத்து விட்டது 4 வருஷம் கழித்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கிடைச்ச கிராஜுவேட் பண்ண கையோட வேலை கிடைக்குதா? கிடையாது. பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி ஆகணும் தானே. அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய எல்லாம் ஏறி இறங்கி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைத்தவனே நீங்க ரொம்ப சந்தோஷமா, நம்ம வீட்டுல போய் சொல்லுவாங்க அப்பா வேலை கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஃபைன். ஆனா வேலை ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டேவே சம்பளம் கொடுக்குறாங்களா? 30 நாள் புளிஞ்சிட்டு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கிடைக்குது. இன்னைக்கு வந்து இந்த சம்பளத்தை எடுக்க, இன்னைக்கு ஒரு நாளிதழ படிச்சேன், 9 இயர்ஸ் அகோ எடுத்த ஸ்டார்டிங் சேலரியை விட இப்ப வந்து குறைஞ்சிருக்கான். பட் இருந்தாலும் அந்த சம்பளத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணிச்சு பாத்தீங்களா? முதல்ல 50,000 இன்வெஸ்ட்மெண்ட், 4 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் ஒரு காட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை, இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து 30 நாள் வேலைக்கு போறதுக்கும் வந்து நம்ம மேல நம்மளுக்கு ஓவர்ஹெட்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்மளுக்கு செலவு பண்ணி ஆகணும், இடத்துக்கு போகணும், வரணும், தங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்த சம்பளத்தை எடுத்து இதுக்கெல்லாம் எதுக்கு, ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ண முடியுமா இல்ல இழந்த கால பட்ட கடனுக்காக என்ன மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களா? இது நல்ல கேள்விதான். அதே விஷயத்த இன்னும் 30 வருஷத்துக்கு செய்ய போறாங்க. பதவி ஏற்றங்கள் கிடைக்கும் எத்தனை பேருக்கு, எத்தனை சதவீதம்? இந்த விஷயத்த பிரமிட்டா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சில பேர் தான் பதவி ஏற முடியும், குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த உச்சகட்டத்துக்கு போக முடியும். அப்ப மத்தவங்க என்ன ஆக போறாங்க, இதே சைக்கிள்ல ஸ்டக் பண்ணிக்க போறாங்க. அதுவும் ரிஸ்க் தான் சொல்றேன். இதே ரிஸ்க் இப்ப வியாபாரத்துல இருக்காங்க, இதே தாண்டி வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கு கஷ்டப்பட்டு கடனை உடற வாங்கியாவது முதலீடு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லெட்ஸ் சே வந்து அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுறது கிடைக்கல, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்வேன், இங்க 50% ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சீங்கன்னா உங்களோட கனவுகளை அடைவீங்க, தோத்தீங்கன்னா இன்னும் ஜெயிக்கிறதுக்காக வேலைகளை பண்ணலாம். சோ அதான் சொல்வாங்க, இப்ப வர்த்தகம் தோற்பதில்லை, வர்த்தகர் தான் தோக்குறான். சரி டாக்டர், அடுத்ததாக ஒரு பாடலை கேட்க போறோம், பாடலுக்கு சந்திக்கின்றோம். இது சிகரம் தொடு நிகழ்ச்சி. சரி டாக்டர், வியாபாரம் குறித்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக டாக்டர், எந்த தொழிலாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில தடைகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் கடந்து தான் வரணும் இல்லையா? இந்த தடைகள் பெரும்பாலும் சுற்றி இருப்பவர்களிடத்தான் வருது. சிலரது வார்த்தைகள் நம்ம வந்து ரொம்ப கலங்கடிக்கும், எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பாங்க. சில நேரங்கள்ல அப்பா நான் வியாபாரத்துல ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் உற்சாகமான வார்த்தைகள் சில நேரங்களில் கொடுப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல வந்து எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான கருத்துக்கள், வியாபாரமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போப்பா, ஏன்பா வியாபாரம் இப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன் அந்த ரிஸ்க் உனக்கு, இந்த மாதிரியான அந்த நெகட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எதிர்மறையான சிந்தனைகள். பொழுது பார்த்தாலும் இந்த தோல்வி பற்றிய கருத்துக்கள், இந்த வெற்றி பெறாதவர்களின் கதைகளை வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. நாளடைவில் வந்து அதுக்கே நமக்கு வந்து ஒரு தடையாக அமைஞ்சிரும், ஐயோ வியாபாரமா வேண்டாம். நாம் பேசுகின்ற இந்த பேச்சுகள் அனைத்தும் தோல்வி அடைந்தவர்கள் தோற்றவர்கள் பற்றியாக தான் இருக்கும். 24 மணி நேரமும் தோல்வியை பற்றி சிந்தித்து பேசி 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 அப்புறம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படி முடியும். கண்டிப்பாக வெற்றி கதைகளை நம்ம வந்து பேசணும், உற்சாகமான வார்த்தைகளை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க டாக்டர். சத்யா, இந்த கேள்வியை சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு அப்பா சத்யா நான் நினைக்கிறது அப்படியே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய இது ஒரு பெரிய உண்மை இருக்கு. நம்பர் ஒன், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த நேயர்களுக்கு, இன்னைக்கு உங்களுக்குன்னு சில காரண காரியங்கள் நீங்க நிர்ணயிக்கணும். முதல்ல நான் ஏன், நான் எப்படி வாழணும், எதெல்லாம் வாழணும், எந்தெந்த வாழ்க்கை இருக்குன்னு நீங்க நிர்ணயிச்சுங்க நம்பர் ஒன். அதுக்கப்புறம் நீங்க அதை பார்க்கணும், இன்னைக்கு வந்து அந்த வாழ்க்கையை அடைஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா. அப்ப அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியா மைனாரிட்டியான்னு பார்க்க. ஒரே ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும், உங்களை சுத்தி இருக்கிற பாருங்க, வெற்றி பெற்றவங்க கூட தோல்வி பெற்றவங்க கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வெற்றி பெறாதவங்க தான் கூட இந்த மெஜாரிட்டி அப்படின்னா 95% வந்து இன்னைக்கு வந்து அந்த அந்த இலக்கு அவங்களோட அந்த கனவு வாழ்க்கையை அடையாதவங்க தான் நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்ட சில பேர் அந்த கனவு வாழ்க்கையை அடைஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட நம்ம காதுல கேட்க போற அந்த குரல் என்ன குரல், உறக்க கேட்க போற குரல் தோர்த்த குரல் மட்டும்தான் உறக்க கேட்கும். ஆனா இங்க ஒரு மனிதனா இருக்க நாம அந்த மைனாரிட்டி அந்த குரலும் இருக்கு, அது அந்த மாதிரி ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கேட்கறது அந்த அந்த தேச்சவங்க குரலும் நம்ம கேட்கலாம், மைனாரிட்டி குரலும் நம்ம கேட்கலாம். இன்னைக்கு என்னமோ ஒரு விஷயம் மைனாரிட்டிக்கு தெரிஞ்சது அந்த மெஜாரிட்டிக்கு தெரியல, அவங்களோட சிந்தனையில வித்தியாசம் இருந்துச்சு. அந்த மெஜாரிட்டி எப்படி தம்ம சிந்திச்சாங்க, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே சிந்திச்சாங்க. ஆனா அந்த மைனாரிட்டி எப்படி தம்ம சிந்திச்சாங்க, இது இருந்தே ஆகணும்னு சிந்திச்சாங்க. அப்ப இருந்தே ஆகணும்ன்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மைண்டும் நம்மளுக்கு இருக்கிற ஆற்றலும் நம்மளுக்கு இருக்கிற திறமைகளும் தானா வெளிப்படும். அப்பதான் வந்து அதுக்கு வேண்டிய வழிகளை அதே தானா இது பண்ணும். இப்ப டவுன் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், டவுன் ஆகுது அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி ஒரு விஷயம் முதல்ல வந்து எனக்கு இது இருந்தே ஆகணும் மூலம் முடிவு எடுத்துருங்க நம்பர் ஒன். இரண்டாவது, நீங்க செட் பண்ண போற கோல், அதாவது அந்த இலக்கு, அந்த இலக்கு தான் உங்களை தன்முனைப்பு கொடுக்கணும். சோ தி கோல் ஷுட் மோட்டிவேட் யூ, நாட் யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் டு அச்சீவ் தி கோல். ரொம்ப பேருக்கு தெரியாது என்னன்னா, எனக்கு வந்து உற்சாகம் கொடுங்க, மோட்டிவேஷன் கொடுங்க, மோட்டிவேஷன் கொடுங்க, அதாவது தன்முனைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்ன என்ன கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு
மோட்டிவேட் பண்ண போறது நாங்க கொடுக்கிற தன்முனைப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து மோட்டிவேட் பண்ண போறது உங்களோட கோல். நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது, உங்களையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அது உங்களை உற்சாகம் கொடுக்கணும். உள்ள இருந்து வரணும் அந்த உற்சாகம். ஆக மொத்தத்துல நமது சிந்தனைகளை நம்ம மாற்ற வேண்டும், நமது எண்ண ஓட்டங்களை நம்ம மாற்ற வேண்டும். வெற்றி பெற்றவர்களே நம்ம சமுதாயத்துல இல்லையா என்ன, நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய வெற்றி கதைகளை நம்ம படிப்போம். வெற்றி கதைகளை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இல்ல, தோல்வி அடைந்தவர்களிடம் கதைகளை படித்து அந்த படிப்பினையை வந்து நம்ம வந்து அதை செய்யாம பார்த்துக்கணும். சரி டாக்டர், அடுத்ததான் நம்ம ஒரு பாடலை கேட்க போறோம். பாடலுக்கு பிறகு வியாபாரிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பேர் வந்து முத்துக்குமரன். நான் வந்து இப்போ பிரிக்ஃபீல்ஸில் இருக்கேன். நான் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, இளநீர் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் சீசன் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் மழை சீசனில் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும். இப்போ வந்து ஓகே, இப்போ வரைக்கும் இப்போ வெயில் சீசனுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இப்போயும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை மழை பெஞ்சிருது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே சாமியை வேண்டுவாங்க. நான் வந்து எப்படி வேண்டுவேன்னா, அந்த வாரம் நைட்டில் மட்டும் மழை பெய்யணும், பகலில் மழை பெய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மழை பெஞ்சால் தான் இளநீ முளைக்கும், அதுவும் ஒன்று இருக்குது. அதையும் அதுக்காக மழை வரக்கூடாது, வேண்டக்கூடாது. மழை இருந்தாலும் நைட் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன். சவாலாக அமைதினா, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸை வந்து நிறைய பேர் வந்து ரேட்டெல்லாம் உடச்சி கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு ரேட்டு விற்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிஸ்னஸை பிடிக்கணுன்றக்காக அவங்க ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இதே வந்து மற்ற இடத்துலலாம் பார்த்து சப்ளையரே சில இடத்துல வந்து கடையை நம்ம பக்கத்தில் வச்சுனாலும் நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் அடிவாங்க. வந்து 42 வயசு எனக்கு. பூ வியாபாரம் வந்து ஒரு 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். முதல்ல நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அட்மின் கிளாக்காக வேலை செஞ்சேன். அப்புறம் நான் வருமானத்தை பார்த்தேன், பூக்கடை வருமானத்தை பார்த்துட்டு அதை விட இது பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல் டைமாகவே இதில் இறங்கிட்டு வேலை செய்கிறேன். நானும் எங்கள் கணவரும் வேலை செய்கிறோம், அதில் அதுக்கும் வேலை செய்கிறோம். சவால்கள்னால், நிறைய கடைகள் இருக்கிறதுனால நமக்கு போட்டி, நிறைய பல விதமான பூலாம் வரும்போது எந்த மாதிரி டிசைன் கட்டணும், பூ வித்தியாசமான நிறைய விதவிதமான பூ கட்டணும். ஏன்னா ஒரே மாதிரி கட்டி போட முடியாது இல்லையா, வேறு வேறு மாதிரி அவங்க ஒரு மாதிரி செஞ்சாங்க, நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சால் தான் நம்ம வியாபாரத்தை பண்ண முடியும். அதனால் வந்து இந்த அவங்க போட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை மாற்றிக்கணும். இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 200 வழி இருந்தால் போதும், உங்கள் உழைப்பு முக்கியமாக வேணும், உங்களோட 100% உழைப்பு வேணும், 200 வழி இருந்தால் போதும் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. பெரிய தொகை ஒன்று வேணாம், ஆனால் என்ன இருந்தாலும் கூட உங்களோட கவனமும் உங்களை அக்கறை கண்டிப்பாக அந்த பூக்கடை மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வருமானத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து முதல்ல வந்து சாதாரண ரோட் போகிறதுல தான் பூக்கடை வச்சுருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு நிரந்தரமான தீபிகளிலேருந்து நாங்கள் கடையை எடுத்துட்டோம், கே நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களால் வந்து இப்போ என்ன பண்ண முடியுது, எங்களால் சப்ளையும் பண்ண முடியுது. இப்போ இன்னும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ முக்கியமான இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம், டெக்கோவுக்கும் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டூரிஸ்க்கு தகுந்த மாதிரி டெக்கோஸ்க்குமே இந்த மற்ற திருமணத்துக்கு மற்றத்துக்கும் சப்ளை பண்ணுறோம். இன்னும் வெவ்வேறு மாதிரி எங்கள்கிட்ட பிளான் இருக்குது செய்யணும் அப்படின்ட்டு. இன்னும் நாங்கள் இந்த வெட்டிங்கெல்லாம் சப்ளை பண்ணி வெளியே அனுப்புகிற மாதிரி அது மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேறு பிளான் வச்சுருக்கோம் செய்கிறதுக்கு. சரி டாக்டர், இவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போறீங்க? திருவாள முத்துக்கமரன் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு நேர்கள் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்து, ஒரு வியாபாரம் செய்யறாரு, ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த வியாபாரத்தை எப்படி இன்னொரு லெவலுக்கு கொண்டு, இல்லை இருக்கிற அந்த வியாபாரத்தில் இருக்கிற சில சேலஞ்சஸ் எப்படி அவர் எதிர்நோக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தயார் நிலையை இன்னும் மேம்பாடு படுத்தணும். தயார் நிலை அப்படின்னும் போது அவர் இன்னும் இந்த வியாபாரத்தை பற்றி படிக்கணும், எப்படி இன்னும் இந்த இளநீ வியாபாரத்தை இன்னும் மேலோகி செய்யலாம், எப்படி பெட்டராக மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி வந்து இதை இன்னும் என்ன சொல்லுவாங்க விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ் எடுக்கணும், அதாவது மைண்டுக்கு வந்து அவர் ஃபீட் கொடுக்கணும், ஸ்டூடெண்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி இதுக்கு மட்டும் படிச்சிக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த மழை காலம் இருக்குது, அதுக்கப்புறம் வெயில் காலம் வரும், அதுக்கப்புறம் புயல் காலம் வரும். அப்போ எல்லா காலத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும்னா முதல்ல அந்த வர்த்தகர் வந்து தயாரணும். ஸோ முத்துக்குமாருக்கு நான் சொல்ல போகிற ஒரு அறிகுறை என்ன அப்படின்னா, முதல் தயார் நிலையை இழுக்கிறதுக்கு நாம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ நிறையா விஷயத்த படிக்கணும். அண்ட் இப்போ உள்ள காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கூகுளை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய முறையில், உங்களுக்கு வேண்டிய பாஷையில், உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் உள்ள அங்கே இருக்குது. நீங்கள் தட்டி தேடி எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஒன்று தேடல், நீங்கள் கரெக்டான தேடுதலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற
ஆசானும் கரெக்டாக அமையுவாங்க. ஸோ ஆசானை நாடுங்கள். ஸோ ஆசான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பிஸ்னஸ் கோச், மென்டாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களோட துறையிலேயே, அவங்கள நாடுங்க. அதாவது நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம மாமா கிட்ட கேட்குற பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, எதுவுமே செய்யாத நண்பர்கிட்ட கேட்குற பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, உங்கள் நண்பருக்கு தெரியாது நீங்கள் எது நோக்கிற பிரச்சனை. அப்போ இந்த வியாபாரத்துக்குன்னு நிறைய கோச்சஸ் பிஸ்னஸ் மென்டாஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நாடுங்க. அதுக்கு வேண்டிய நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது, அதாவது சில சில சேம்பர்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நிறைய சத்துவான்ஸ் இருக்குது, அவங்க அந்த இடத்துல இணைந்தீங்கனாலும் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி பேசுனதை கேட்டு. முதல்ல வந்து அவர் அவங்க ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது வேலையில் செஞ்சுக்கிண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு தொழில் செய்யணும், பூ வியாபாரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பரிச்சயமான தொழில் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஒரு பிளான் வச்சு இந்த மாதிரி தான் சிந்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் என்ன மற்றவங்க இப்போ நீங்கள் நேயர்கள் கேட்குறவங்க என்ன தயார் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல வியாபாரத்தோட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க, யூஎஸ்பி, என்ன யூனிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும், என்ன அந்த தனித்துவம், தனித்துவம் கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நீங்கள் அந்த யூஎஸ்பியை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கும் உங்கள் சேல்ஸ்க்கும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, இவங்க அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிற போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு திருப்பி நம்ம சொன்ன மாதிரி தயார் நிலை, அந்த தயார் நிலை வந்து அவங்க நாலேஜ் விஷயத்தில் ரொம்ப தயாராக இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் வந்து பிஸ்னஸ்னா கேபிட்டல்னு சொல்லுவாங்க, என்ன கேட்டிங்க அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் இஸ் பிகர் தென் த மணி கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் கேபிட்டல் நான் சொல்கிறது வந்து உங்கள் வேலையாட்கள் அப்படின்றத விட உங்கள் மேலே, இன்றைக்கி தான் சொன்னேன் வர்த்தகம் தோத்ததில்லை வர்த்தகர் தான் தோக்குறான். அப்போ வர்த்தகர் கரெக்டாக தேய்ச்சிட்டாங்க அப்படின்னா வர்த்தகமும் சேர்ந்து தேய்ச்சிரும். அப்போ இந்த வர்த்தகர் எப்படி தேய்க்க போகிறாங்க, நாலேஜ். நீங்கள் ஒரு 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 ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களே திருப்பி கேட்கணும், இன்னும் ஸ்பீடாக போகலாமா, இன்றைக்கி யார் கூட நம்ம போட்டியிடணும், நம்ம பக்கத்தில் இருக்கிற கடை அந்த போட்டிக்கு இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க நம்ம அதை அதை மறந்துட்டு நாம் இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக முன்னுக்கு போகலாம், நேற்று இருக்கிற நம்ம தான் நம்மளோட இன்னியோட போற்றி நம்ம அந்த போட்டியை வந்து நம்மளை நம்மளுக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் ஸ்பீடாக போகலாம், இவங்க அதை தான் பண்ணும். சுமார் அரை மணி நேரத்திற்கு நிறைய தகவல்கள் நிறைய நுணுக்கங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியில். மீண்டும் பல நுணுக்கங்களோடு அடுத்த வாரம் சந்திக்கின்றோம். இது சிகரம் தொடு நிகழ்ச்சி.